குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங் சார். ஏட்டா செவல காதுல ஒரு சங்கு மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. பழைய குடி கதவை தட்டின்னு ஆரம்பிச்சிட்டியா? போய் ஸ்கூல் ஒழுங்கு வரமாட்டியா நீ? இப்போ ரெண்டு வார்த்தை சொன்னடா ரெண்டு தமிழ்ல, செவடும் காதலும் ஊதுன சங்கல் மாதிரி அப்படின்னடா. அப்படின்னா என்ன பொருள்? சரி, யாராவது கார் கேட்காதவங்களுக்கு கூப்பிட்டு அவங்க காரில் வந்து நம்ம சங்கு எடுத்து ஊதணுமா? ஆ புரியல. செவடும் காதல் ஊதுன சங்கு மாதிரினா நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்கறது, டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம், எதையாவது ஒரு நல்ல செய் இது பண்ண அதை பண்ணுன்னு சொல்லுவோம். ஆனால் அவன் வந்து செய்யவே மாட்டான். நம்ம சொல்றத நம்ம சொல் பேச்சு கேட்கவே மாட்டான், செய்யவே மாட்டான். அவனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவான், அவனுக்கு ஏங்க வேஸ்டா அட்வைஸ் பண்றீங்க, அவனு அவங்கிட்ட சொல்றது செவடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அதை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இடியம்ஸ்னா இப்ப நான் செவடங்காதுல ஊதுன சங்கு மாதிரினா நம்ம அப்படியே கூட்டி செவடங்காதுல ஊத போறது இல்ல, அதனோட லிட்ரல் மீனிங் அப்படியே எடுத்துக்கூடாது, ஃபிகரேட்டிவ் மீனிங் தான் எடுத்துக்கணும். அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னா இடியம்ஸ். என்ன சொல்றோம்? இடியம்ஸ். ஸோ நான் தனித்தனியாக ஒரு வார்த்தை இடியம்ஸாக கற்றுக் கொடுத்தேன்னா அவங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி எழுதிட்டேன். இட்ஸ் அ இடியோமேட்டிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரி வித் இடியம்ஸ். சரியா, பார்க்கலாமா? கொஞ்சம் இடியம்ஸ் கற்றுக்கலாமா? எஸ் டீச்சர். மேரி வாஸ் பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன். மேரி வாஸ் பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன்னா இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தான். ஓகே, ரொம்ப பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தான்னு அர்த்தம். போதே கரண்டியோட பிறந்தா ஸ்பூனோட பிறந்தான்னு அர்த்தம் இல்லை. சரியா, ரொம்ப பணக்கார வீட்டில் பிறந்தாள். அதுக்கப்புறம் ஷி வாஸ் மேரிட் டு எ சீப் ஸ்கேட். சீப் ஸ்கேட்னா ரொம்ப கஞ்சம், மைசர். மைசர்லி என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப கஞ்சம்பா. எங்கள் உடம்பு சரியில்லைனா கூட என்னை வந்து டாக்ஸியில் போக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ கூட பஸ்ஸில் போனோம் ட்ரெயினில் போகணும்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஜானோட சீப் ஸ்கேட் நேம் ஜான். மேரி வாஸ் மேரி டு எ சீப் ஸ்கேட் நேம் ஜான். சீப் ஸ்கேட் என்ன சொன்னார்? ரொம்ப கஞ்சம். ஹர் மதர் இன் லா வாஸ் அன் ஆர்ம் சேர் கிரிட்டிக். ஹர் மதர் இன் லா வாஸ் அன் ஆர்ம் சேர் கிரிட்டிக். ஆர்ம் சேர் கிரிட்டிக்னா நம்ம கம்பெனியில் பாஸ் தான் இருப்பாங்க இல்லையா, எப்போவுமே மேனேஜர் சீட்டில் அப்படியே உட்காந்துருப்பாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் கூப்பிட்டு வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிகாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு உதவியும் செய்ய முடியாது. ஒரு எந்த ப்ராப்ளமுக்கும் தே வில் நாட் கிவ் எனி சொல்யூஷன், பட் தே வில் கிரிட்டிசைஸ் ஆல் த ஒர்க்ஸ் டன் பை த எம்ப்ளாயீஸ். அந்த மாதிரி இருக்கவங்க தான் ஆர்ம் சேர் கிரிட்டிக். அந்த மாதிரி தான் இவங்க மாமியார், மேரியோட மாமியாரும் ஒரு ஆர்ம் சேர் கிரிட்டிக். அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அவளை செய்யறது எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியா, அதுக்கப்புறம் ஹர் ஃபாதர் இன் லா வாஸ் அ டேர் டெவில். டேர் டெவில் who always indulged in risky and adventurous tasks like Bear Grylls. Discovery channel ellaru paathirukinga? Yes. Paathirukinga adha Bear Grylls nu othu varuvar. Enna pannuvar avaru? Anga indha malaiya vandu kudipaaru, appra povaaru, edho poochiye pidipaaru, ellathaiyum appadi pachai pachai saapuvaaru. Paathirukinga Bear Grylls? Andha maadhiri ivloda father illa, maamanar. Father illa na yaaru? மாமனார் ஒரு டேர் டெவில். டேர் டெவில்னா ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் கூட துச்சமாக செய்யறது, அதில் இருக்கிற டேஞ்சர் அபாயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரிஸ்கெல்லாம் ரிஸ்கான வேலையெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி சொல்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுவார், மேபி அவர் வந்து அவ மாமா அந்த மாமியார் மேரியோட மாமியாருக்கு பயந்துட்டு எங்கேயாவது வெளியில் போயிடுவார் போல. ஸோ ஹர் ஃபாதர் இன் லா வாஸ் எ டேர் டெவில் ஹூ ஆல்வேஸ் இன்டல்ஜ் இன் ரிஸ்கி அண்ட் அட்வென்ச்சரஸ் டாஸ்க் லைக் பேர் கிரில்ஸ். பேர் கிரில்ஸ் வந்து டிஸ்கவரி சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே மலையிலேருந்து குறிப்பார், தண்ணியில் போவார், இந்த நீயா நானா ப்ரோக்ராமில் கூட ஒருத்தர் அதே மாதிரி மிமிக்ரி பண்ணி காமிச்சிருக்கேன். நான் இப்போ தண்ணியில் குதிக்க போகிறேன், இப்போ நான் நினைஞ்சிருவேன், எல்லோரும் தண்ணியில் குடிச்சா என்ன நிறைய தான் செய்வாங்க, ஏரியவா செய்வாங்க, அது மாதிரி நீயா நானால கூட ஒருத்தர் பேசியிருக்காரு அந்த மாதிரி. ஸோ இது வந்து டேப் டேவில் கஷ்டமான காரியங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் செய்யறது. ஒன் டே மேரி வாண்டட் டு பெயிண்ட் த டவுன் ரெட். பெயிண்ட் த டவுன் ரெட்னா வெளியில் போயிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். வீட்டு விட்டு வெளியில் போயிட்டு ஹஸ்பண்டோட போய் சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட போய் கம் லெட் அஸ் கோ அண்ட் பெயிண்ட் த டவுன் ரெட், எவ்வளோ வெளியே ஜாலியாக போய் சுற்றிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா, லெட் அஸ் கோ அண்ட் பெயிண்ட் த டவுன் ரெட். அவளுக்கு மேரிக்கும் அந்த மாதிரி வெளியில் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் ஹர் மதர் இன் லா டிட் நாட் பெர்மிட் ஹர். ஆனால் அவங்க மதர் இன் லா மாமியார் மேரியை அலோவ் பண்ணல, வெளியே போகிறதுக்கு விடல. ஷி டிட் நாட் அலோவ் ஹர் டு கோ அவுட். ஈவன் அ ஸ்மால் விஷஸ் வேர் நிப்ட் இன் த பட். ஈவன் அ ஸ்மால் விஷஸ்,
சின்ன சின்ன ஆசைகள் கூட நிப்டு இந்த பட்டு நிப்டு இந்த பட்டுன்னா முளையிலே கிள்ளி எரியது. சின்ன சின்னதுலயே என்ன பண்றது, அதை அழிச்சிடுறது, மொட்டிலேயே கருகிடுறது. அதை நிப்டு இந்த பட் அவளோட சின்ன சின்ன ஆசைகளாக தான் முளையிலேயே கிள்ளி எரியப்பட்டது. அவளை ஒரு ஆசைக்கும் அவளை வந்து நிறையத்துக்க விடல. Since there was no helping hand, அவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாததுனால Mary had to remain like a cry baby and worry what. Cry baby அப்படின்னா எப்பவுமே என்ன பண்ண, அழுமூஞ்சி அழுதுட்டே இருப்பா. யாருமே ஹெல்ப் இல்லை, அவளோட சின்ன சின்ன விஷயஸ் கூட யாருமே என்ன பண்ண முடியல, பூர்த்தி செய்ய முடியல. அதனால எப்பவுமே ஒரு cry பேபியா ஒரு worry what. வரிஸ்னா எப்பவுமே மை மதர் இஸ் அ வரி வாட்சி, ஆல்வேஸ் வரிஸ் அபவுட் மீ, எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இவ எப்பவுமே என்ன பண்ணுவா, ஆள் முடிஞ்சா காலப்பட்டுட்டே இருப்பான். நீளமா மாறிடுவான்னு அர்த்தம் கிடையாது, she always felt sad. Sad னு அர்த்தம். Since morning I am feeling blue. நான் காலையில இருந்து என்னன்னு தெரியல, I am feeling blue. எனக்கு என்னமோ கொஞ்சம் சோகமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ப்ளூ. அந்த மாதிரி இவளும் ஷி ஆல்வேஸ் ஃபெல்ட் ப்ளூ, எப்பவுமே அவ சோகமா தான் இருக்கிறா. ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் எ வுல்ஃப் இன் ஷீப்ஸ் க்ளோதிங். ஹர் ஹஸ்பண்ட் அவருடைய வீட்டுக்கார் ஜானும் என்னது, வுல்ஃப் இன் ஷீப்ஸ் க்ளோதிங், பசுத்தோல் போர்த்தின புலி, பசுத்தோல் போர்த்தின புலி மாதிரி. அவர் என்ன பண்ணுவாரு, அவ்வளோ கன்னிங்கான ஃபெல்லோ, அவங்க அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டே எப்போ பாரு, அந்த அவங்க ஒய்ஃபை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருப்பாரு. ஸோ ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் எ வுல்ஃப் இன் ஷீப்ஸ் க்ளோதிங். He shed crocodile tears. Crocodile tears na neeli kannir vadikran bari modala kannir modala ikku vandu nejamave vandu kannila thanni varuma illa thannila velila irundhu paathina kannila thanni vadichitte irukum modala ikku adu vandu alara maari irukum ana adu appo alaradhu kedaiyadhu modala vandu aluvaadhu adu kadalila thannila irukumbodhu enna pannum excess of salt water kudichum nariya uppu thanni nariya kudichiradhunala அதோட கண்ணு எண்டுல இருந்து தண்ணி வரும், அந்த எக்ஸஸ் ஆஃப் தண்ணி வந்து வாட்டர் வந்து முதல்ல கண் வழியா வழியும். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, அது பார்க்கறது அது வந்து அப்போ வந்து ரொம்ப யாருன்னா சாப்பிட போதுன்னா பாவப்பட்டு அழுதுன்னு அர்த்தமா. ஒரு மீனை சாப்பிட்டு போதும், ஐயோ மீனே நீ இப்ப சாப்பிட போற, நான் உன்னை சாப்பிட போறேன், அதுக்காக நான் முன்னாடியே அழுகுறேன்னு அப்படி அர்த்தமா, பரிதாபப்பட்டு அழுதுன்னா என்ன, அப்படி கிடையாது. ஆனா அது நடிக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்றதுதான். போட்டு நல்ல சிவியரா அடிப்பாரு, அதான் பிளாக் அண்ட் ப்ளூ, பிளாக் அண்ட் ப்ளூனா சிவியரா அடிக்கிறது. அதுக்கப்புறம் மேரிஸ் லைஃப் வாஸ் பிட்வீன் த டெவில் அண்டர் தி ப்ளூ சி. பிட்வீன் த டெவில், மேரிஸ் லைஃப் வாஸ் பிட்வீன் த டெவில் அண்டர் தி ப்ளூ சி. அவளுடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்த பக்கம் போனா பேய் இருக்கு, இந்த பக்கம் போனா ஒரு ஆழ்ந்த கடல் இருக்கு, நடுவில் ஒருத்த மாட்டிட்டு இருக்கானா, அவன் எப்படி தப்பிச்சு போறது, பேய்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, அந்த பக்கம் போனா கடல்னு தெரியல, அதை இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி தவிக்கிறான். ஒரு ரெண்டுமே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், அதில் வந்து எப்படி டிசைட் பண்ணி எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் யார் இருக்கா, மேரி. போர்டில் இடம் இல்லாததுனால நான் ஸ்டோரியை வந்து ஐ ஹவ் லெஃப்ட் இட் ஆஃப் வே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் இடியம்ஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு இந்த கதையை எப்படி முடிக்கலாம்னு வேணால் யோசிங்க, சரியா? யோசிச்சுட்டு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி நீங்கள் எழுதணும். இதுக்கப்புறம் என்னது, ஏதாவது ஒரு நாள் ஒன் டே அண்ட் ஏஞ்சல் அப்பியர் பிஃபோர் ஹர், ஷி கேவ் ஹர் அ மேஜிக் வேண்ட், ஏதாவது மேஜிக் ஸ்டிக்கு ஒன்று கையில் கொடுத்தா, ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் மேஜிக் ஸ்டாண்ட் மதர் இன்லா மேரி மேட் ஹர் மதர் இன்லா வெரி கைண்ட் அண்ட் ஜென்ரஸ், ஹர் ஹஸ்பண்ட் ஆல்சோ பிகம் சோ லவபிள், அந்த மாதிரி ஏதாவது கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் என்னாச்சு, அந்த ஏஞ்சல் மேஜிக் ஸ்டிக்கு கொடுத்ததுனால அவங்க எல்லாரையும் மாற்றிட்டாங்களா, அதுக்கப்புறம் இவன் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டா. ஸோ மேரி வாஸ் ஆன் கிளவுட் நைன், வாஸ் ஆன் கிளவுட் நைன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, ஷி ட்ராவல்ட் ஓவர் த மூன், அப்படியே மூன் அல்லது நிலவு ஓவர் த மூன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்தா, ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை உங்களுக்கு தெரிஞ்ச இடியம்ஸை போட்டு
இந்த ஸ்டோரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணி எழுதிட்டு வாங்க. இஸ் இட் ஓகே சில்ட்ரன்? எஸ் மிஸ்டர்.